கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் காரில் சென்று கொண்டிருந்த ரியல் எஸ்டேட் அதிபரை வழிமறித்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் முன்னிலையில் மர்ம கும்பல் ஒன்று அவரை வெட்டி சாய்த்திருக்கிறது. கொலையாளிகள் சிக்குவார்களா? வழக்கு ஒன்றில் ஆஜராகிவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த ராஜசேகர் ரெட்டியை வழியிலேயே மடக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளது மர்ம கும்பல். கொலைக்கு காரணம் என்ன? பெங்களூரு பிடிஎம் லே அவுட் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜசேகர ரெட்டி. ரியல் எஸ்டேட் அதிபரான இவர் வழக்கு ஒன்றில் ஆஜராவதற்காக புதன்கிழமை மாலை பெங்களூரு ஆணைக்கல் நீதிமன்றத்திற்கு வந்துள்ளார். வழக்கு விசாரணை முடிந்து இரவு 8 மணிக்கு தன்னுடைய காரில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். கார் சிவாஜி சர்க்கிள் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனங்களில் வந்த மர்மநபர்கள் சிலர் ராஜசேகர ரெட்டி காரை வழிமறித்தனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் தாங்கள் வைத்திருந்த ஆயுதங்களால் கார் கண்ணாடியை சரமாரியாக அடித்து உடைத்தனர். மர்ம நபர்களில் ஒருவர் கை துப்பாக்கியால் காருக்குள் இருந்த ராஜசேகர் ரெட்டி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இதில் அவரது கழுத்தில் ஒரு குண்டு துளைத்தது. மேலும் அரிவாளால் ராஜசேகர் ரெட்டியின் கழுத்தில் மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டினார்கள். இந்த கொடூர சம்பவத்தில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ராஜசேகர் ரெட்டி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலை நடுவே பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கொடூர கொலை அந்த பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆணைக்கல் போலீசார் ராஜசேகர் ரெட்டி உடலை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்த ராஜசேகர் ரெட்டி வியாழக்கிழமை புதிதாக ஒரு நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கிற்காக நீதிமன்றம் வந்துவிட்டு வீட்டிற்கு சென்ற போது அவரை மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டும் ஆயுதங்களால் தாக்கியும் கொலை செய்து இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தப்பி ஓடிய கொலையாளிகளை ஆணைக்கல் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். பொதுமக்கள் முன்னிலையில் ரியல் எஸ்டேட் அதிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெங்களூரு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.